வெல்கம் டு தஞ்சி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம தஞ்சி ஸ்டுடியோல என்னோட கார்டனை பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட கார்டன் ஸ்டார்ட் பண்ணப்போ. இப்போ வந்து நிறைய புது புது செடி வச்சிருக்கேன். எல்லா செடியும் பெருசா வளர்ந்துருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து அரளிப்பூ செடி. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோல இது வந்து ரொம்ப குட்டியா இருந்தது. இப்போ பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்து மொக்கு ரோஸ் அந்த பூலாம் பூத்துருக்கு. ரோஸ் மாதிரியே பெருசா இருக்கு பாருங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போறது செம்பருத்தி. இது வந்து ஹைபிரிட் செம்பருத்தி. பாருங்க நிறைய மொக்குலாம் இருக்கு. ஆரஞ்சு கலர், இதோ லைட்டா ஆரஞ்சு கலர் தெரியுது. அப்புறம் இது வந்து நார்மல் செம்பருத்தி. இந்த ஹைபிரிட் செம்பருத்தியை நான் இப்போதான் வச்சிருக்கேன். இது வந்து அடுக்கு செம்பருத்தி, நார்மல் ரெட் கலர். ஏற்கனவே வீடியோல நான் காமிச்சேன், அப்ப ரொம்ப குட்டியா இருந்தது. இப்போ வந்து நிறைய பட்ஸ் பிரான்ச்சஸ்லாம் வளர்ந்துருக்கு. அப்புறம் கொஞ்சம் பூலாம் இருக்கு. பூ பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்ட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது வந்து இதெல்லாம் இது இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே ரோஸ் ரோஸ் வெரைட்டிஸ். இங்கே பாரு, இது வந்து பன்னீர் ரோஸ். இதில் மொக்கு எல்லாம் இருக்குது. இதை பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு பூ இருக்குது பாருங்க, கீழேயும் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே மொக்கு இருக்கு, நிறைய மொக்கு. அப்புறம் ஒரு பூ இருக்கு பாருங்க. இதில் வந்து நான் அருகம்புல் வச்சிருக்கேன் கொஞ்சம் சாமிக்கு வைக்கிறதுக்காக. இது வந்து பெங்களூர் ரோஸ். இது வந்து பெங்களூர் ரோஸ். இதில் வந்து பிங்க் அண்ட் எல்லோ இருக்கு. இப்போ தான் இதில் வந்து குட்டி குட்டி இலையெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இது வந்து பர்பிள். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பிரிஞ்சால். இங்கே பாருங்க இதில் பூ இருக்கு, ரெண்டு பூ இருக்கு இப்போ. அப்புறம் இது வந்து லேடிஸ் ஃபிங்கர். பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குங்க. இதில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் வளர்ந்துருக்கு பாருங்க. இங்கே இதுலேயும் பூலாம் இருக்கு, ஆனால் இங்கே லேடிஸ் ஃபிங்கரே காய்ச்சிருக்கு. இது ஏற்கனவே காய்ச்சி எங்கள் அம்மா வந்து எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம கார்டனில் வளர்ந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா பார்க்கலாம். இது வந்து பச்சை மிளகா, குண்டு மிளகா. பாருங்க பச்சை மிளகா வந்திருக்கு, நிறையா இருக்கு. சில பூலாம் இருக்கு பாருங்க, இதோட பூ ஒயிட் கலரில் இருக்கு. உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் நினைக்கிறேன், காரமாகவும் இருக்கும். இப்போ வந்து டொமேட்டோ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க தக்காளி இருக்கு, நிறைய தக்காளி வளர்ந்துருக்கு. ஒன்றும் பழுக்கலை, காயாக தான் இருக்குது. ஒன்றும் பூலாம் இருக்குது, வளரும், நிறையா வளரும் தக்காளி. இங்கே இதுவும் தக்காளி தான். இது வேற ஒரு இதில் வச்சது பாட்டில். இதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தக்காளியும் எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க, நிறையா இருந்தது தக்காளி. அதெல்லாம் எங்கள் அம்மா சமைச்சிட்டாங்க.
இது வந்து வேற ஒரு பாட்ல உள்ள தக்காளி இதுலயும் நிறைய இருக்கு பாருங்க நான் இந்த பாட்ல பழுத்ததே காமிக்கிறேன் பாருங்க இதோ எல்லோயிஷா இருக்கு தெரியுதா உங்களுக்கு டேஸ்டியா இருக்கும் இது அவரை செடி அவரை செடியிலே பாருங்க எவ்வளோ காய் பூலாம் இருக்குன்னு அவரைக்காய் இங்க பாருங்க இது என்னோட கொத்தமல்லி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்புறம் இங்க பாருங்க இது வந்து கொத்தமல்லி தான் இதுல பூ இருக்கு பாருங்க பூவே அவ்வளோ கியூட்டா குட்டியா இருக்கு இது வந்து தண்டு கீரை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு அப்புறம் கீழே வந்து முளைக்கீரை இருக்கு இதுவும் கீரை தான் அப்புறம் இது வரைக்கும் பாருங்க மணத்தக்காளி கீரை இது வந்து முடக்கத்தான் தோசையிலலாம் போட்டு வைப்போம் அது இந்த இதில் வந்து நான் நிறையா கேப்சிகம்ஸ் பாவக்காய்லாம் வச்சுருக்கேன் இது குட்டியாக தான் இருக்குது இப்போ தான் போட்டதுனால பெருசானதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அப்புறம் அங்கே பாருங்கள் வெத்தலை வெத்தலை இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து டேபிள் லெமன் காய் தெரியுதா இப்போ தான் வர ஆரம்பிக்குது ஒன்று கொண்டால பழுத்து லெமன் ஆகிடும் குட்டியாக இருக்கும் இந்த லெமன் ஜூஸ்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பூவெல்லாம் விட்டுட்டேன் அதெல்லாம் இப்போ காமிக்கிறேன் இது வந்து இட்லி பூ நல்லா பெருசாக இருக்குது ஆனால் இன்னும் மொக்கு வரல மொக்கு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இது இப்போ தான் வச்சது முல்லை இது வந்து பாரிதாஜம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய பட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு தெரியுதா லேட்டாக தான் ஆகுது இந்த பூ வரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் மொக்கு வச்சிருக்கு இது வந்து ஜாஸ்மின் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ தான் மொக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆனால் பெருசாக பிரான்ச்சஸ்லாம் நிறையா வந்து இருக்கு பியூட்டிஃபுல் கீழே உள்ளது ஜாதி முல்லை இது இப்போ தான் வர ஆரம்பிக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோட கார்டன் see you in next video bye friends like பண்ணுங்க share பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம bell button press பண்ணுங்க bye